வெல்கம் டு லிட்டில் கியூட் பேபிஸ் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் கரிகாலன் கட்டிய கல்லணை இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுப்பில் திருச்சியில் உள்ள தன் மாமா வீட்டிற்கு சென்றனர் கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர் மாமாவும் அதற்கு இசைந்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு செல்கிறார் கனிமொழி கனிமொழி ரெண்டு பேரும் முதல் பருவ லீவ்ல வந்து திருச்சியில இருக்க அவங்களோட மாமா வீட்டுக்கு போறாங்க அங்கே போயிட்டு அவங்க மாமாட்ட கல்லணையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால எல்லாரும் குடும்பத்தோட கல்லணையை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க மணிமொழி சொல்றா எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு மணிமொழி சொல்றா காணிமொழி அதற்கு சொல்றா எனக்கும் தான் ஏனென்றால் நம்மோட அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்ட்டு காணிமொழி சொல்கிறா எல்லோரும் சேர்ந்து போனால் அப்படியே சந்தோஷமாக தானே இருக்கும் நம்மளே வந்து லீவுக்கு எங்கேயாவது நம்மளுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து வெளியில் டூர் போகும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி தான் வந்து மணிமொழியும் கனிமொழியும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அத்தை சொல்கிறாங்க நாம் பார்க்க போகும் கல்லணையை விட்டோம் கல்லணை கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா அத்தை சொல்கிறாங்க மாமா சொல்றாரு வாருங்கள் கல்லணையை சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு மாமா கூப்பிட்றாரு காணிமொழி மாமா கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்ட்டு கேட்கறான் மாமா பதில் சொல்றாரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது திருச்சியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கல்லணையை காரிகாலன் என்ற மன்னன் காட்டினான் கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு திருச்சியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு கல்லணையை கட்டியது யாரு கரிகாலன் மணிமொழி சொல்றா கட்டிய கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளது மாமா உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள் அப்படின்னு மணிமொழி மாமாட்ட கேட்கிறான் அதுக்கு அத்தை சொல்றாங்க எனக்கு தெரியும் நான் கூறுகிறேன் கேளுங்கள் சோழ அரசர்களில் மிக முக்கியமான சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார் இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும் அத்தை வந்து பதில் சொல்றாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு அத்தை சொல்றாங்க சோழ அரசர்களையே ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசர் யாரு கரிகாலன் கரிகாலனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வளவன் மணிமொழி சொல்றா இவரது இயற்பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள் அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்ட்டு கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று ஏற்கனவே நாம கரிகால சோழனை பத்தி சமூக அறிவியல் பாடத்துல பார்த்தோம் எதுனால அவருக்கு கரிகாலன் அப்படின்ற பெயர் வந்துச்சு அப்படின்னா எதிரிகள் வந்து கரிகாலனை சிறையில் போட்டு அடைச்சாங்க அடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த சிறைக்கு தீ வச்சிடறாங்க அப்போயே அப்போ வந்து அந்த தீயினால் வந்து அவருடைய காலெலாம் கருகி போயிடுச்சு அதனால தான் அவருக்கு கரிகாலன் அப்படின்ற பேர் வந்தது கல்லணையை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐ கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை மாமா அப்படின்ட்டு மணிமொழி கேட்குறா மாமா சொல்கிறாரு எங்க டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு மாமா சொல்றாரு தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே ஆணை கல்லணை இப்போவும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரே ஆணை எது கல்லணை தான் இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான நீர்ப்பாசன திட்டம் எதுவாக கல்லணை மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள் மணல வச்சே வந்து அடித்தளம் போட்டு கட்டியிருக்காங்க இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும் பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாக இருப்பது எது கல்லணை இது இன்று வரை விய சாதனையாக உள்ளது ஓ அப்படியா மாமா ஆம் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும் மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப் பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றி மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்க பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன் காவிரியில வந்து அடிக்கடி வெள்ளம் வந்துகிட்டே இருந்திருக்கு அப்போ வந்து அந்த தண்ணி எங்கேயுமே வந்து தேங்கி நிற்காம கடலில் போய் நேராக சேர்ந்துருச்சு மழை காலத்துல வந்து வெள்ளத்தாலையும் வெயில் காலத்துல வந்து தண்ணி இல்லாம பஞ்சத்தாலையும் வந்து அந்த மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க அதை பார்த்து கரிகாலன் வந்து நாம ஒரு அணையை கட்டுவோம் அப்படின்னு முடிவெடுத்தான் அப்படி முடிவெடுத்து கட்டப்பட்ட அணைதான் இந்த கல்லணை அப்போதே இரும்பு கம்பிகள் சிமெண்ட் இருந்ததா மாமா அப்படின்னு மணிமொழி கேட்குறான் இல்லையம்மா இது கட்டப்பட்ட முறையே சொல்கிறேன் கேள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் காவிரி ஆற்று மேலே பெரிய பெரிய பாறைகள்லாம் வந்து போட்டிருக்காங்க அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன ஆற்றுல வந்து நிறைய மணல் இருக்குல்ல அந்த பாறைகள்லாம் வந்து நீர் அரிச்சிட்டு போனா போனனால அந்த பாறைகள் மண்ணுக்குள்ள போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண்ணி பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர் இது பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் உறுதியோடு நிற்கிறது கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது பாறையை வச்சு தான் வந்து இந்த கல்லணையே கட்டியிருக்காங்க இதோ இங்கே பாருங்கள் ஒரு கல்வெட்டு உள்ளது இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் பாருங்கள் அப்படின்னு கபிலன் ஒரு கல்வெட்டை பார்த்துட்டு கூப்பிடறான் இவ்வனை இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது கல்லணை எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டதா இரண்டாம் நூற்றாண்டு காவிரி ஆறானது காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறு என நான்காக பிரிகிறது காவிரி ஆறு எத்தனை ஆறுகளா பிரியுதா காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு பொது ஆறு அப்படின்னு நாலா பிரிதான் காவிரி இவ்வாறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது காவிரி ஆறு நாலா பிரிகிற தான் வந்து கல்லணையை கட்டியிருக்காங்க இதனால் தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன இது விவசாய பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும் அத்தை கூப்பிட்றாங்க மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன் மரநிழலில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்பம் வாருங்கள் அப்படின்னா அத்தை கூப்புறாங்க ம கனிமொழி வந்து கல்லனை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம் கல்லணை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்திருக்கும் அப்படின்னா மணிமொழி சொல்றான் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா பெருவள்ளம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ பெருமை தங்கி இருந்த இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் தங்கி இருந்த அமைந்துள்ளது இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ அமைந்து கூட்டல் உள்ளது அரச கூட்டல் ஆட்சி என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ அரசாட்சி நீர்கூட்டல் பாசனம் என்பது சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ நீர்ப்பாசனம் பந்தை அதன் எதிர்ச்சொல் கூடையில் போடலாமா தொலைவில் அருகில் எதிரிகள் நண்பர்கள் பழைமை புதுமை அடித்தளம் மேல்தளம் பெரிய சிறிய சரியானதை எடுத்து எழுதுக கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு கொள்ளிடம் கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன் கல்லணை பழந்தமிழ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது ஓர் எழுத்தை கண்டுபிடி நான்கு சொல்லை பெறலாம் மா அப்படின்ற எழுத்துல என்னென்ன சொற்கள் இருக்கு சமம் மனம் மருந்து மரம் லா அப்படின்ற எழுத்துல என்னென்ன சொற்கள் இருக்கு நீளம் காலம் விளக்கு வளம் கூ அப்படின்ற எழுத்துல என்னென்ன சொற்கள் இருக்கு குழம் தொகுதி குடம் பழகு வி அப்படின்ற எழுத்துல என்னென்ன சொற்கள் இருக்கு மாவிலை விறகு கருவி விகுதி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள் கல்லணை மேட்டூர் அணை வைகை அணை சாத்தனூர் அணை சாகர் அணை இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அணைகள் இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்லணை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்களா போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ